நண்பர்கள் அவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த வாரம் இஸ்ரேல் தொடர்பாக நடத்திய இந்த காணொளி சந்திப்பில் நீங்கள் கேட்ட இந்த கேள்விகளுக்கு தொகுத்து சிலவற்றை பதிலாக முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அதில் இந்த முக்கியமான விஷயம், இப்போ நடந்த இந்த வாரத்தில் நடந்த சில முக்கியமான விடயங்களோடு இணைச்சி அதை பற்றி பேசலாம். முக்கியமாக நான் கடந்த காணொலியில் சொன்னது போல, இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை அமெரிக்க தரப்பு எடுக்கும் என்று சொல்லியிருந்தேன். அதுக்கான சில முன்முயல்வுகள் நடக்குது. அது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி பைடன் இஸ்ரேலுக்கு போயிட்டு திரும்பி அமெரிக்கா சென்றதும் ஒரு உரையாற்றி இருக்கிறார். அந்த உரையில் அவர் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது, இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான மோதலில் தாங்கள் தலையிட வேண்டி வரும், தேவைப்பட்டால் தாங்கள் தலையிட வேண்டி வரும் என்று பைடன் வந்து அறிவிச்சிருக்கிறார். அதே நேரம் இந்த இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டுட்டு திரும்பி போன பைடன் வந்து தன்னுடைய நாட்டில் உரையாற்றும் போது, இந்த 2023 இந்த டிஃபென்ஸுக்காக ஒதுக்கப்பட்ட 1 ட்ரில்லியன் நிதிக்கு மேலதிகமாக மேலும் 105 பில்லியன் டாலரை அவர் கூறியிருக்கிறார் தேவையென்று. அது அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். மட்டுமில்லை, உக்ரைன்லையும் இஸ்ரேல் பலஸ்தீனில் நடக்கிற இந்த போர் அமெரிக்காவுடைய தேசிய நலனுக்கு இன்றியமையாதது என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார். நல்லா கவனிங்க, இதை பற்றி தான் நாங்கள் இங்கே பேசுகிறோம். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னம் இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனை பற்றி ஹமாஸ் ஒரு தாக்குதலை செய்தபோது அது பற்றி நாங்கள் இந்த காணொளி சந்திப்பில் பார்த்துருந்த நாங்கள் அதை பழைய வீடியோக்களை இப்போ போய் திருப்பி பலரும் பார்த்துருக்குறீங்க. ஸோ அதை தேவைப்பட்டால் அதை போய் பாருங்கள். இஸ்ரேல் பலஸ்தீன மோதல் ஏன், எதற்காக என்ற தலைப்பில் இருக்குது. அப்போவே சொல்லியிருக்கோம், இது வந்து ஈரானை குறி வச்சு தான் இந்த விஷயம் நடக்குது. அப்படி நடக்கிறதுக்காகத்தான் இந்த விவகாரம் வந்து அமெரிக்க தலைமையிலான நேட்டோ தரப்பால் இது கையாளப்படுதுண்டு. அப்போ அதை 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த பேசின விஷயத்தை, அது ஏற்கனவே அதுக்கு முன்னர் பேசியிருக்கிறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசின விஷயம் இப்போ நடக்குது. அப்போ இதில் கடந்த வாரம் சொல்கிறோம், இதில் இன்னொரு நாட்டை அடுத்ததாக குறிவைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குண்டு. அந்த அதனுடைய அறிவிப்பாகத்தான் இப்போ அமெரிக்கா சொல்லுது, ஹிஸ்புல்லாவுடனான இஸ்ரேலுடைய மோதலில் தேவைப்பட்டால் அமெரிக்கா நேரடியாக தலையிடுமண்டு. அப்போ இதுக்காக ஏற்கனவே நாங்கள் பேசினது போல அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல், 2 போர்க்கப்பல்கள் வந்து அங்கே கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பலால் வழிநடத்தப்படக்கூடிய 2 இராணுவ பிரிவுகளை, அதாவது தரவழி இராணுவ பிரிவுகளை அமெரிக்கா ஆயத்தம் செய்து வச்சிருக்கு. அப்போ இது எதுக்காக என்றால், இந்த விஷயம் என்னென்றால், லெபனானுக்குள்ளே அமெரிக்கா பூர்றதுக்கான ஒரு சூழமைவை உருவாக்குது. அந்த இஸ்ரேலை பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்குறதுல ஹமாஸ் மட்டுமல்ல, இந்த ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் மீதான தாக்குதலில் ஈடுபடுகிறதும், அந்த ஹமாஸ் நில கொண்டிருக்கிற இந்த லெபனான் மீது அமெரிக்கா ஹமாஸை ஒடுக்குவதற்காக அல்லது ஹமாஸ் என்ற பயங்கரவாதிகளை அழிப்பதற்காக உள்ளே நுழைகிறது தவிர்க்க முடியாது என்ற ஒரு நியாயத்தை இஸ்ரேலுக்கு கட்டமைக்குது. அப்படியான ஒரு போரில் இஸ்ரேல் தோக்கிற தருணம் வருமாக இருந்தால், அல்லது இஸ்ரேலுக்கு அந்த போரால் நெருக்கடி நிலைமை வருமாக இருந்தால், இஸ்ரேலுடைய கை பலவீனமாக இருக்குமா இருந்தால், அமெரிக்கா தரப்பு அதற்கு ஆதரவளிக்கும், நேரடி யுத்த ஆதரவை வழங்கும், அதாவது யுத்தத்தினுடைய பங்காளியாக அமெரிக்கா மாறுபன்றதான் அதனுடைய அறிவிப்பு. அமெரிக்கா அதனுடைய பங்காளியாக மாறுகின்ற போது நேட்டோவும் அதனுடைய பங்காளியாக மாறிடும். அப்போ இது ஒரு பிராந்திய யுத்தமாக மாறுமன்ற பதட்டத்தை தான் எல்லோரும் முன்வைக்கணும், ஒரு அந்த விஷயம் இருக்குது. அப்போ ஏன் இந்த விவகாரம் எடுக்கப்படுது என்றால், இது இஸ்ரேலோட சம்பந்தப்பட்ட மட்டும் பிரச்சனை இல்லை, இதுதான் நாங்கள் பேசுகிறோம். இது ஹமாஸ் ஆயுத குழு இஸ்ரேல் மீது தாக்கினதால் மட்டும் இந்த ஒரு உலகளாவிய ஒரு யுத்த பதட்டம் உருவாகியில்லை. இது உலகளாவிய 2 அதிகாரங்களுக்கு இடையிலான போட்டி, அந்த பொருளாதார போட்டி நிமித்தமாக வரக்கூடிய மறைமுகமான போரை கையாளுறதுக்கான
உபபிரிவு போர்களாகத்தான் இது நிகழுது. அந்த பிரிவு போர்களில் உண்டாகத்தான் உக்ரைன் போர் இருந்தது. அதுபோல் இப்பொழுது இன்னொரு முனையை திறக்கிறோம். இந்த இருமுன போர்களும் பற்றித்தான் பைடன் நேரடியாக உரையாற்றுகிறார். அமெரிக்காவினுடைய தேசிய நலனுக்கு இந்த ரெண்டு போர் முனைகளும் அவசியமானவை என்று பைடன் நேரடியாக அறிவிக்கிறார். அப்போ இப்போ எங்களுக்கு இதில் வெளிப்படை, நாங்கள் பேசின விஷயங்களுக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு வெளிப்படையாக இதனை கொள்ள முடியும். அப்போ இந்த ஹிஸ்புல்லா அமைப்பை ஒடுக்கிறேன்னு சொல்லி லெபனானுக்குள்ள இஸ்ரேல் இராணுவம் போகிறது, இதுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிற்கிது. லெபனானை கைப்பற்றுறதுக்கான, இது பலஸ்தீனத்தோட மட்டும் நிற்க போகிறதில்லை, லெபனானை கைப்பற்றுறதுக்கான அடுத்த கட்ட முயற்சியாக இந்த போர் விரிவடையும். ஒருவேளை அந்த போரில் அந்த நிலைமையிலேயும் வெற்றி அடைஞ்சால் அடுத்த கட்டமாக இன்னொரு நாட்டில் அவர்கள் இறங்குவார்கள், அது ஏமன் என்ற நாடு. ஆனால் அது இந்த போரினுடைய வெற்றி தோல்வி, இது போகிற போக்குகளில் தான் அது தங்கி இருக்குது அந்த விஷயம். அப்போ இவை எல்லாம் ஏனென்று கேட்டால், நாங்கள் பார்த்தது போல ஈரான் என்ற நாட்டை வீழ்த்துறதுக்காக, அதை ஏன் வீழ்த்தோணுன்றது இன்னொரு அரசியல், அதை நாங்கள் தனியாக பார்க்கலாம். அப்போ ஈரான் என்ற ஒரு நாட்டை வீழ்த்தோணுன்றதுக்காகத்தான் ஒவ்வொரு இரமுள்ள அரசுகள் மீதும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளை வைத்து, பயங்கரவாத ஆயுத குழுக்கள் என்ற குற்றச்சாட்டுக்களை வைத்து, அந்த ஆயுத குழுக்கள் அந்த நாட்டில் இருக்குது என்ற குற்றச்சாட்டுகளை வைத்து அந்த நாட்டுக்களை போடுறது. அப்படித்தான் உங்களுக்கு தெரியும், ஆப்கானிஸ்தானில் பூந்ததும் சரி, அல்லது ஈராக் மீது படையெடுக்கல ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு, அதாவது நச்சு ஆயுதங்கள் பயன்படுத்தினோம்ன்றதை வச்சுக்கொண்டு, உற்பத்தி செய்யணும்ன்ற வச்சுக்கொண்டு உள்ளுக்க பூந்ததும் சரி, இது வந்து ஒரு உலகளாவிய ஒரு கருத்தை, ஒரு நெரேட்டிவை உருவாக்கி போட்டு உள்ளுக்க போடுறது. கெட்ட அரசுகளாக அவற்றை வகப்படுத்துறது, ஒரு பயங்கரவாத ஆயுத குழுக்கள் என்று வகப்படுத்துவது போல கெட்ட அரசுகளாக, ஆபத்தான அரசுகளாக வகமப்படுத்தி அதன் மீது போர் செய்கிறது ஒரு நியாயமான போர், உலக அமைதிக்கு நியாயமான போர் என்ற ஒரு உருவாக்கத்தை கொண்டு வரது தான் இவர்களுடைய நோக்கம். அப்போ இந்த போரில் சாதாரணமாக சமூக பலத்தளங்களில் பதிவிடுற ஆக்கள் வந்து உங்களுக்கு தெரியும், இதில் வந்து எந்த பக்கம் நிற்கிறன்னு தெரியாமல் தான் தோன்றித்தனமான பதிவுகளை போடுறீங்க. அப்போ இவையெல்லாம் ஒரு பிரச்சாரத்துக்கான ஒரு கட்டமைப்பாகத்தான் அமெரிக்கா அதை கையாளுது. அமெரிக்காவின் கையில் தான் கூகுள் இருக்குது. எந்த விதமான பதிவை அதிகம் பேர் பார்க்க வைக்கிறதுக்கான நிலைமையை உருவாக்குறன்றதான் கீ அவங்களோட கையில் இருக்குது, அதை பயன்படுத்தி தான் இவர்கள் அதை செய்யணும். அப்போ இந்த நாங்கள் இருக்கிற பதிவுன்றது வெறுமனே ஒரு பதிவு மட்டுமில்லை, அது உலகளாவிய ஒரு போரினுடைய ஒரு பங்களிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நாங்கள் இதில் மூட்டுத்தனமாக நடக்க முடியாது. அதுபோல் இந்த போராட்டங்களை ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ, இந்த போருக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக, பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக என்ற நடக்கிற போராட்டங்களுக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அப்போ இதில் ஒரு குருட்டு பார்வையோடு போய் நாங்களும் இதுக்குள்ளே தலையை வச்சுக்கொண்டு நாங்களும் போராட்டங்களை நடத்த முன்வரக்கூடாது. அப்போ அதுக்காகத்தான் இந்த இதனுடைய பின்னணியை நாங்கள், இதனுடைய யுத்தத்துக்கான காரணங்களை, நியாய காரணங்களை இதில் விவரிக்க வேண்டிய தேவை உருவாகும். அப்போ இந்த ஹிஸ்புல்லாவை பயன்படுத்தி லெபனானுக்கு போகிற இந்த நிலைமையை உருவாகிற போது ஈரான் வந்து நேரடியாக தாக்கும் என்ற ஒரு பெரும் பதட்டம் இருக்குது. அப்போ ஈரான் காணொளியில், அதாவது டெலிவிஷனில் வந்து ஈரானுடைய மூத்த தளபதி, அதாவது அதிகாரத்தில் உள்ள மூத்த தளபதி வந்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார், நாங்கள் இஸ்ரேலின் மீது தாக்குவோம் என்று. அதுபோல் ஈரானுடைய அதிபர் அயத்துல்லா கொமேனியும் வந்து பலஸ்தீன் மீது தாக்கப்படுறது முஸ்லீம்களுக்கு எதிரான போராக கொள்ளப்பட்டு இஸ்ரேலை நாங்கள் தாக்க நேரிடும் என்று ஈரான் அதிபரும் அறிவிச்சிருக்கிறார், அதான் நேரடியாக தாக்குவோம் என்று. அப்போ ஹமாஸ் மீதான தாக்குதல்ன்றது வெறுமனே ஹமாஸ் மீதான தாக்குதல் இல்லை, இது பலஸ்தீன் மக்கள் மீதான தாக்குதல், இது இஸ்லாம் மக்கள் மீதான தாக்குதல் என்றத என்ற அடிப்படையில் இந்த போரை வச்சுக்கொண்டு நாங்கள் இஸ்ரேல் மீது ஒரு அழிவு தாக்குதலை நடத்துவோம்ன்றதை ஈரான் வந்து அறிவிக்கிறது. ஆனால் இந்த அறிவிப்புக்கு பின்னால், இந்த அறிவிப்பை லெபனானும் வச்சிருக்குது, இந்த அறிவிப்புக்கு பிறகு இப்போ சடுதியாக ஈரான் ஜுவன் லைனாவில் பேசியிருக்கு
ஈரானுடைய அதிகாரப்பூர்வ பேச்சாளர் வந்து ஈரானில் என்ன வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஐநா சபையில் என்ன சொல்லியிருக்காரு என்றால், ஹமாஸ் மீதான தாக்குதலில் தாங்கள் தலையிட போகிறதில்லை என்று ஒரு நிலப்பாட்டை திடீரென்று எடுத்திருக்கு. அதாவது ஹமாஸ் மீதான இஸ்ரேல் தாக்குதலில் தாங்கள் நேரடியாக தலையிட போகிறதில்லை என்று அறிவித்து வந்திருக்கு. ஆனால் அந்த அறிவிப்புக்கு பிறகும் பிறகுதான் இந்த ஈரான் தொலைக்காட்சியில் அதனுடைய உயர் இராணுவ தளபதி இஸ்ரேல் மீது தாக்குவோம் என்ற விஷயத்தை திருப்பி சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்கள் இதில் பார்த்தீங்களா, தெரியும் ஈரானுக்கு தெரியும் தனக்காகத்தான் இந்த யுத்தத்தை செய்து வருகிறார்கள், தன்னை தான் சுற்றி வளைக்கணுமாண்டு. இந்த ஈரானை பழி கொள்றதுக்காக பல்வேறு நாடுகள் அதனுடைய லொக்கேஷன் கருதி எந்தெந்த நாடுகள் இந்த ஈரானுடனான யுத்தத்தில் புவியியல் அமைவு ரீதியாக முக்கியத்துவம் பெறுகின்றனவோ, அரசியல் ரீதியான அவர்கள் அந்த நாட்டினுடைய நிலப்பாட்டால் எந்தெந்த நாடுகள் முக்கியத்துவம் பெறுகுதோ, அந்த நாடுகள் எல்லாம் கிட்ட அரசுகள் என்று வகமப்படுத்தப்பட்டு அந்த நாடுகள் நேட்டோவால் அச்சுறுத்தப்பட்டு அவை கைப்பற்றப்படும். அப்போ இங்கே நல்லது கெட்டதுன்றதும் கிடையாது, நல்ல அரசு கெட்டது அரசுன்றது கிடையாது. ஒரு உலகளாவிய போட்டி அரசியலில் அந்த அரசியலுக்காக ஈரானை வெளுத்தோணும் என்ற ஒரு நிலைமை வரும்போது, இப்போ ஈரானுடைய பிரச்சனை இல்லையா, அந்த அரசியலுக்காக ஈரானை வெளுத்தோணும் என்று வருகின்ற போது, ஈரானை வெளுத்துவதற்காக ஆனால் யுத்த முனையை யுத்த வியூகத்தை அமைப்பதற்காக அந்த அரபு உலகத்தில் பல்வேறு நாடுகளை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் உருவாகின்ற போது, அந்த நாடுகளை வீழ்த்துவதற்காக இஸ்ரேல் பலஸ்டைன் பிரச்சனையை உருவாக்கி அதனை கொதிநிலைப்படுத்தி அதனை ஒரு காரணமாக கையில் எடுத்துக்கொண்டு பலஸ்தீனுக்கு நுழைந்து அந்த ஈரானுக்கு எதிரான வியூகத்தை அமைப்பதற்கான பிற நாடுகளை பிடிக்கும் ஒரு போர் தான் இது. அப்போ இங்கே நல்லது கெட்டதுன்ற கதையெல்லாம் கிடையாது, இங்கே ஆயுத குழு பயங்கரவாதம் இல்லை என்றதெல்லாம் கிடையாது. இந்த அறிவை, இந்த அடிப்படையான அறிவை நாங்கள் வச்சு கொண்டால் இப்போ நாங்கள் வார செய்திகளை எடுத்து இந்த செய்திகளை இதோட பொருத்தி பார்க்கலாம். அப்போ வரப்போகிற இப்போ நடக்கிற யுத்தமும் இந்த யுத்தத்தினுடைய விரிவாக்கம், அடுத்த கட்டத்தில் நிகழப்போகிற விரிவாக்கம், இது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரச்சனை இல்லை என்ற புரிதலங்களுக்கு வந்துட்டால், இதோடு நடக்க போகிற அடுத்தடுத்த கட்ட இந்த யுத்தத்தினுடைய விரிவாக்கம், இந்த போர்முனை சொல்ல போகிற நியாயங்கள், அதாவது இந்த சமூக வலைத்தளங்களில் மீடியாக்களில் உருவாக்க போகிற இந்த கருத்து உருவாக்கத்திலிருந்து நாங்கள் வெளியே நின்று சிந்திக்கலாம். அந்த அவர்களாலே சொல்லப்படுற இந்த இன்டர்பிரிட்டேஷன் அல்ல இந்த போருக்கான காரணம். அப்போ இந்த புரிதல் நீங்கள் இந்த யுத்தத்தினுடைய பின்னணியை, இந்த மிகச் சுலபமான இந்த வியூகத்தை நீங்கள் புரிஞ்சு கொண்டுட்டால், இந்த யுத்தத்தினுடைய போக்கும் இதனுடைய விரிவாக்கமும் எதனால் யாருக்காக என்றதை புரிஞ்சு கொள்றதில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கா. அப்போ நிகழப்போகிற காட்சிகள் இதுதான். இந்த அரபு உலகத்தில், அதாவது பெர்சியன் குடாவிலேயும் இந்த அரபிக் கண்ட்ரிகள்லேயும் இந்த தேசங்கள்லேயும் இருக்கிற இந்த 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 பிராந்தியத்தில், மத்திய கிழக்கு சொல்லப்படுகின்ற இந்த பிராந்தியத்தில் நடக்க போகின்ற இந்த யுத்த பதட்டங்கள், இந்த யுத்த முனைப்புகள், போர் முனைகள் எல்லாமே ஒரு அரசு அந்த மக்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதற்காக அல்ல, அது உலகளாவிய போட்டி அரசினுடைய ஒரு வியூகம். அந்த வியூகத்தை வெல்வதற்காக நாடுகள் கைப்பற்றப்பட வேண்டியிருக்குது மேற்கு தரப்பால். அதை கைப்பற்றுவதற்காக, நியாயம் சேர்ப்பதற்காக ஒரு நியாயத்தை அவர்கள் சொல்லுவார்கள். அது நியாயம் போல தோன்றும், ஆனால் அதுவல்ல நியாயம். எல்லாவற்றிற்கும் மேலான இந்த போரினுடைய நியாயம், உலகளாவிய போட்டி அரசியலினுடைய விளைவுதான் இந்த போர். இதற்காக பழி கொள்ளப்படுவது தான் இந்த மத்திய கிழக்கில் இருக்கிற நாடுகளும் அதனுடைய மக்களும். அதற்காக திறக்கப்பட்டது தான் இஸ்ரேலை தளமாக கொண்ட இந்த போர்முனை. இந்த அடிப்படையான புரிதலை நீங்கள் வைத்து கொண்டு இப்போது இனி செய்திகளை பாருங்கள். இப்போது நீங்கள் இந்த யூடியூப் தளங்களில் பல்வேறு ஆய்வாளர்கள், மேற்குலக ஆய்வாளர்கள், கீழத்தேச ஆய்வாளர்கள், இந்திய ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் உரையாற்றுகிறார்கள். அதனை கேளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு அதனுடைய பிக்சர் வந்து உங்களுக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும்.
நன்றி. மேலும் உங்களுடைய கேள்விகளை கீழே போடுங்கள், தொடர்ந்து நாங்கள் இது குறித்து பேசலாம். இந்த நிலைமை தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கும் போவதற்கான சூழல் இருந்தால் நாங்கள் ஒரு வகுப்பாகவே இந்த காணொளி சந்திப்புகளை நடத்தலாம். அது உலகளாவிய அரசியலை புரிந்து கொள்வதற்கு, வரப்போகிற உலகத்தில் வரப்போகிற மாற்றத்தை தெரிந்து கொள்வதற்கும் வசதியாக இருக்கும். நேரமும் வாய்ப்பும் கிடைத்தால், இந்த நிலைமை அடுத்த கட்டத்துக்கு போகுமாக இருந்தால் நாங்கள் இதனை ஒரு வகுப்பாக புதறிவாக மாற்றுவதற்கான முயற்சியை பற்றி முடிந்தளவு சிந்திக்கலாம். நல்லது. நன்றி நேயர்களே.